எனக்கு விஜய் சார் கூட மூவி பண்ணணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட தளபதி 69 மூவி தான் லாஸ்ட்னு சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்றேன். அவங்க ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்றேன். லெட்ஸ் சீ, மேபி பண்ணலாம் அவங்க, பார்ப்போம். அவங்களோட அந்த ஸ்டைல், அப்புறம் அந்த எப்பவுமே அவங்க மூவில பாத்தீங்கன்னா கிட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்கு கிட்ஸ்ல கொடுக்குற அவங்க த வே ஹி ட்ரீட் கிட்ஸ் அண்ட் அவ்வளோ லவ், ரொம்ப ஸோ ஸ்வீட் அண்ட் கைண்ட் பர்சன், எப்பவுமே ரொம்ப ஜென்டிலாகவே இருப்பாங்க. ஸோ ஸ்வீட், அவங்கள மாதிரி இதே ஃபேன். ஸோ நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய இருக்கு மூவிஸ், மெர்சல் இருக்கு, தெரி சொல்லலாம், நிறைய மூவிஸ் இருக்கு. கண்டிப்பா விஜய் சார் எங்க போனாலுமே கண்டிப்பா ஜெயிச்சிருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா வந்துருவாரு. இங்க பாருங்க ரொம்ப ரிவீல் பண்ணுச்சு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். இந்த மூவி பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டிங்கிற டைட்டில், பேரே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஸோ படமும் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாருமே இந்த மூவி பார்க்கணும். ஏன்னா இந்த மூவி ப்ரொடியூசர்ஸ் யாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. கண்டிப்பாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொடியூசராக வந்து நிற்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டராக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும், இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் இந்த மூவி. ஆக்சுவலி நல்ல பொண்ணுங்களுக்குமே சரி, லவ் கப்பிள்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த மூவியில். கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்துட்டு பிடிக்கும். படத்தர ஹீரோயின் ஆக்சுவலி வேற எங்கேயோ பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் அவைலபிள் டுடே, எப்படியோ தெரியல டுடே நான் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ ஐ கேம் டு சப்போர்ட் தெம் அண்ட் ஆக்சுவலி அப்போ உள்ள ஃபீல் தான் கண்டிப்பாக இந்த மூவியில் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஃபைட் மூவி வருது, நிறைய மூவிஸ் வருது. பட் அப்போ பழைய பட மூவிஸோட ஃபீல் இதில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 90s கிட்டோட லவ் ஸ்டோரினாலே அப்கோர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் சிங்க் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக அப்படி இல்லை, ஒன்றும் எடுக்கலாம். அந்த காலத்துல நம்ம போனோம் அப்படின்னா அது அந்த படங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்த்தாலும் அது தகுந்த மாதிரி மாற முடியும். அது எதுவுமே அந்த மாதிரி இல்லை, அப்படியே ஒரு ஃப்ளோவில். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு நல்ல ஸ்டோரி இது, ஒரு நல்ல எமோஷ்னல் கனெக்டாக இருக்கும் ஃபேமிலிக்குமே சரி, ஃபுல் ஃபேமிலிக்குமே இது நல்ல படமாக இருக்கும். ஸோ நிறைய இருக்கு, பட் மூவி பார்த்து தெரிஞ்சுட்டா நல்லது. அப்கமிங் ப்ராஜெக்ட் புறவி ஆட்டம்னு ஒரு மூவி இப்போ தான் முடித்தேன், அதுக்கு முன்னாடி லவ் சிலபஸ்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ரெண்டுக்குமே ஐ ஹவ் டன் அஸ் லீட் அண்ட் டிசம்பர் அண்ட் ஜான்ல அந்த மூவியும் ரிலீஸ் ஆகும். முன்னாடியே புரிஞ்சிருக்க கூடாதா, இல்ல நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. கண்டிப்பா எனக்கு விஜய் சார் கூட மூவி பண்ணணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட தளபதி 69 மூவி தான் லாஸ்ட்னு சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவங்க ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுறேன். லெட்ஸ் சீ, மேபி பண்ணலாம் அவங்க, பார்ப்போம். அப்படி ஃபீல் பண்ணுற நீங்கள் தளபதி மூவியில் என்னென்னலாம் நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறீங்க?
அவங்களோட அந்த ஸ்டைல், அப்புறம் அந்த எப்பவுமே அவங்க மூவில பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும், அவங்களுக்கு கிட்ஸில் கொடுக்குற அவங்க த வே ஹி ட்ரீட் கிட்ஸ் அண்ட் அவ்வளோ லவ், ரொம்ப ஸோ ஸ்வீட் அண்ட் கைண்ட் பர்சன், எப்போவுமே ரொம்ப ஜென்டிலாகவே இருப்பாங்க, ஸோ ஸ்வீட். அவங்கள மாதிரி இதே ஃபேன் ஸோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கில்லி, கில்லி வேட்டைக்காரன், அதுக்காகவே ரீரிலீஸ் ரெண்டு வாட்டி பார்த்தேன் கில்லி. கில்லி பார்த்தேன், கில்லி ரொம்ப பிடிச்ச மூவி அண்ட் வேட்டைக்காரனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அண்ட் இப்போ வந்து கோட்மே ரொம்ப நல்ல மூவி, ரொம்ப பிடிச்சது. நிறைய இருக்குது மூவிஸ், மெர்சல் இருக்குது, தெரிய சொல்லலாம், நிறைய மூவிஸ் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பா விஜய் சார் எங்க போனாலுமே கண்டிப்பா ஜெயிச்சிருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா வந்துருவார். எனக்கு சமந்தாவை ரொம்ப பிடிக்கும், சமந்தாவோட ஃபேன் ஆக்சுவலி. அவங்க அவங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலி. லெட்ஸ் சீ மேபி இன் ஃபியூச்சரில் பண்ணலாம். சமந்தா தான் எங்களோட இன்ஸ்பைரிங். சென்னை தான், நான் இங்கே தான் பிறந்தது வளர்ந்தது. அம்மா அப்பா அவங்க எல்லாம் வந்துட்டு மும்பை. இல்ல இந்த மூவிக்கு நான் டப் பண்ணல, என்னோட போன 3 மூவிஸ்க்குமே நான் தான் டப் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாங்க, சென்னையில பிறந்துட்டா தமிழ் தெரியலன்னா எப்படி? வேற என்ன மேடம் சார், சிவகார்த்திகேயன் சார், இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். விஜய் சாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ஃபேவரெட். விஜய் சார், தனுஷ் சார் அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ஆல் டைம் ஃபேவரெட். அவங்களோட நடிக்கணும்னு ஆசை, பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஃபியூச்சர்ல கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ மற்றும் வீடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ஆடியோ வெளியிடப்படுகிறது. அனைவரும் ஒன்றிலிருந்து இந்த ஆடியோவை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவில் ஒருங்கிணைந்திருப்பவர்களும் இணைந்து மகிழ்ச்சியோடு இந்த சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸ் வழங்கும் செல்லக்குட்டி பட மக்களை கரகோஷங்கள் கை தட்டி